ஹாய் வீவர்ஸ், உங்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பாடல் வந்து தாய் பற்றிய ஒரு பாடல். நானாக நான் இல்லை தாயே, நல்வாழ்வு தந்தாயே நீயே அப்படிங்கிற பாடலோட கர்நாடிக் நோட்ஸாக எப்படி பாடணும் அப்படிங்கிற வீடியோவை பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் இந்த பாடலோட மிடி ஃபைல்லிருந்து எப்படி பிடிஎஃப் நம்ம எடுக்கிறது அப்படிங்கிறத பற்றியும், அதாவது அதை நீங்கள் அந்த ஃபைலை எடுக்கிறதுக்கு மிடி ஷீட் மியூசிக் அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர் அண்ட் ஆப் ரெண்டுமே ஃப்ரீ தான், நீங்கள் நெட்டில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதை வச்சு அதிலிருந்து எப்படி ஒரு பாட்டோட மிடி ஃபைலிருந்து பிஜிஎம் நோட்ஸ் எல்லாமே எடுக்கிறது அப்படிங்கிறத பற்றின வீடியோ இந்த லாஸ்ட்டில் கொடுத்துருக்கேன். ஸோ அது மெத்தட் படி நீங்கள் எல்லா பாட்டுக்கும் நோட்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ இந்த பாடலோட மிடி ஃபைல் பிடிஎஃப் நோட்ஸ் வேணும் அப்படிங்கிறவங்க வீடியோவில் இருக்கிற அந்த நம்பரை தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளுங்கள். தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க பாடலுக்குள்ள போகலாம். ஹாய் வியூவர்ஸ், இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படியே மறந்துடாமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அனுப்புகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்ஸ்கிரைப். ஹாய் வீவர்ஸ், மிடி ஷீட் மியூசிக் அப்படின்னு இந்த சாஃப்ட்வேரை ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண உடனே இது போல் வரும், அதில் ரன் கொடுத்துட்டு ரன் கொடுங்க. ரன் கொடுத்தோன்னே இது போல் வரும், இதை மேக்ஸிமைஸ் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறம் ஃபைல் போங்க. ஃபைலில் போய்ட்டு ஓப்பன் கொடுத்துட்டு
நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுருக்கிற மிடி ஃபைலை ஓப்பன் பண்ணுங்கள். ஃபோல்டர் கரெக்டாக வச்சுங்க. ஓப்பன் கொடுத்தோன்னே இது போல் வந்துடும். இது போல் வந்ததுக்கப்புறம் ட்ராக் போய் செலக்ட் ட்ராக்ஸ் டு டிஸ்பிளே இருக்கு இல்லையா, அதில் டிசெலக்ட் ஆல் ட்ராக் கொடுத்துருங்க. கொடுத்தோன்னே இதுபோல் எம்டி ஆகிடும். அதுக்கப்புறம் திரும்பி டிசெலக்ட் போயிட்டு ஃபஸ்ட்டு ட்ராக், எப்பயுமே நான் வந்து ஃபஸ்ட்டு ட்ராக் தான் சாங்கோட மெலடி வச்சுருக்கிறேன் நோட்ஸ். ஸோ இதுதான் அந்த சாங்கோட நோட்ஸ். ஸோ இப்போ என்ன பண்ணணும், நேராக நோட்ஸ் போயிட்டு அந்த நோட்ஸ் லெட்டர்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ நோட் லெட்டர்ஸ் லான் அப்படின்னு இருந்துச்சுன்னா அதில் இப்போ பார்த்தீங்கன்னா நோட்ஸ் பக்கத்தில் எந்த வேர்ட்ஸும் இருக்காது. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், திரும்பி போயிட்டு அந்த லெட்டர்ஸில் எப்பயுமே வச்சுங்க. வச்சுக்கிட்டிங்கன்னா பாருங்கள் பக்கத்துலேயே அந்த லெட்டர்ஸும் வந்துடும். ஸோ இப்போ என்ன பண்ணணும், யூஸ் கலர் போய் கலர்ஸ் போய் யூஸ் கலர் கொடுத்துருங்க. இப்போ கலர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதை வந்து இப்போ இந்த பாட்டை நீங்கள் ஸ்லோவாக ப்ளே பண்ணலாம், ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்து இதில் நீங்கள் வேறு எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் நீங்கள் செலக்ட் பண்ணி இது பண்ணிக்கலாம். இப்போ ட்ரம்பட் இதுமாதிரி எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டானாலும் தனித்தனியாக நீங்கள் செப்பரேட்டாக எடுத்துக்கலாம், சரிங்களா. அதனால் இப்போ நம்ம நோட்ஸ் எடுத்துக்கிட்டோம், சாங் நோட்ஸு. இப்போ இதை என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபைல் போங்க, சேவ் அஸ் பிடிஎஃப்னு இருக்கும். இமேஜாக சேவ் பண்ணாதீங்க, பிடிஎஃப்பை சேவ் பண்ணுங்கள். கரெக்டான லொக்கேஷன், அதாவது டைரக்டரி லொக்கேஷன் கொடுத்து நீங்கள் அந்த நேமை, சாங்கோட நேம், இது சாங் நேம் கொடுத்து அந்த சாங் நோட்ஸ் அப்படின்ட்டு கொடுத்து செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இது போல் எக்ஸ்போர்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த பாட்டோட பிடிஎஃப்பை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இது போல் உங்களுக்கு அந்த பிடிஎஃப் வந்துடும். ஸோ பிரிண்டர் இருக்கிறவங்க பிரிண்ட்டு கொடுத்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். பிரிண்டர் இல்லாதவங்க பென்ட்ரைவில் எடுத்து போய் அவுட்டரில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுத்துருவாங்க.